ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்னதான ஒரு விஜிடபிள் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் வீட்டில் பத்திரமா சேஃபாக இருங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகலைனாலும் நமக்கு இந்த மாதிரி டோர் டெலிவரி பண்ணுறது மூலமா பர்சன்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்படி இருந்தாலுமே எந்த ஒரு பொருளை தொட்டாலும் நீங்கள் வந்து இமீடியட்டாக போய் கையை வந்து கழுவிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த பிளாகில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதை சானிடைஸ் பண்ணி எப்படி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தேங்காய் வந்து நிறைய சாப்பிடுவோம் நாங்கள். அதனால நான் இந்த 15 நாளைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டு இந்த மாதிரி நிமித்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் அந்த தேங்காய் வந்து கெட்டே போகாது உங்களுக்கு. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. வாய்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் பெட்ஸ்ப்ரெட் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய விஜிடபிள்ஸ் வந்து காய வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். சாத்துக்குடி எல்லாமே ஒரு 15 டேஸ்க்கான ஃப்ரூட்ஸ் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சானிடைஸ் பண்ணி இதை இந்த மாதிரி பண்ணி நம்ம இவ்வளோ காசு கொடுத்து ஃப்ரூட்ஸ் வாங்குறது முக்கியம் கிடையாது. இதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுல தான் நம்மளோட ஒர்க்கே கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் அடிக்கடி வெளியில் போக முடியாது. ஸோ அதனால இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி நல்ல ஒரு ஹால்லையே நான் இந்த மாதிரி தான் போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே லிமிட்டட் தான். கொய்யாப்பழம் 3 தான் வாங்கியிருக்கேன். மாதுளை இது சாத்துக்குடி கூட ஒரு 6 பீசஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆப்பிள் ஒரு 3, வாழைப்பழம், அப்புறம் வந்து மேங்கோ. மேங்கோ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் ஆனால் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு 2 பீஸ் தான். ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மேங்கோ சீசன்னா அந்த மேங்கோ சாப்பிட்ணுன்னு அந்த கிரேவிங் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வெறும் 2 பீசஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பப்பாயா, பப்பாயா ரொம்ப பழுத்ததாக தான் இருந்தது, நிறைய கிடைக்கல. ஏன்னு தெரியல, நார்மல் டைமிங்கில் கூட நிறைய பப்பாயா கிடைக்கும், இந்த டைமிங்க்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிது. ஸோ அதனால் இது ஒன்று எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பப்பாயா ஃப்ரூட் தான் வீட்டில் இப்போ காலியாகும். ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை வந்து வாங்கிட்டு வந்த உடனே வெயிலே வச்சு எடுத்திருக்கேன். நான் சானிடைஸ் இதை வாஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி செப்பரேட்டாக தான் வாங்கிட்டு வரேன். விஜிடபிள்ஸ் ஒரு டைமிங்கு, ஃப்ரூட்ஸ் ஒரு டைமிங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் பேர்டனாக இல்லாமல் இருக்கும் ஒர்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தை வந்து நல்ல ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு மாடியில் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சானிடைஸ் பண்ண மாதிரி அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும். ஸோ சானிடைஸ் பண்ணுறதுக்கு ஹீட் ஆனாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா எத்தனை பேர் கை மாறி வருதுன்னு தெரியல. ஆனால் நான் வாங்கியிருக்க இந்த திங்ஸ் எதையுமே நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து எப்போவுமே நான் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். எல்லா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். எனக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வெளியிலேயே வச்சாலே தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வச்சாச்சு. இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வாட்டர் மெல்லன் வாங்கியிருந்தேன் நான் உங்களுக்கு. வாட்டர் மெல்லனும் வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரூட்ஸ் தான் இது, எதுவுமே ஹெவியானதாக நான் வாங்கலை. எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு சில ஃப்ரூட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன், எல்லாமே எடுக்கல. நான் எப்படி ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்குக்கு எனக்கு தேவையான இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சப்போட்டா, அப்புறம் ஆரஞ்சு, அந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக நான் மாற்றிக்குவேன் உங்களுக்கு. ஸோ எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு 15 நாளைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு நாள் ஜூஸ் இல்லாட்டி ராவா ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி. பப்பாயா தான் இப்போ ரொம்ப பழமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரூட்டை வந்து நான் சாப்பிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், மேங்கோ வந்து இன்பிட்வீனில் பழுத்துச்சுன்னா அது. ஏன்னா மாதுளை, ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ மற்ற ஃப்ரூட்ஸோட நேச்சர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொய்யாப்பழம் காயாக இருக்கும்போது தான் சாப்பிடுவாங்க. பழுமா ஆயிடுச்சுன்னா அது வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற அந்த கால்குலேஷனில் இதை வந்து இந்த ஒரு 10 டேஸ்க்கு வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். வாட்டர் மெலன் எனக்கு 2-3 டேஸ் வரும்னு நினைக்கிறேன். கட் பண்ணுற அன்னைக்கு பீசஸாக சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் அது ஜூஸாக தான் போட முடியும். ஸோ மேங்கோவும் கொஞ்சம் காயாக இருக்குது.
இதுவும் பழுத்த உடனே தான். ஸோ நான் இந்த பிளாகில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் உங்களுக்கு. நீங்களும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டோரேஜ் பண்ணி எவ்வளோ ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 10 days எப்படி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சமையல் வித் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்.